ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சில்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போது, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நிறையா பேர் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனால் லாஸ்ட் இயர் இதே மாதிரி நடந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்திருக்கும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜிலேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மெயிலில், நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் வேணும், எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கனா தெளிவாக உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இந்த மெயில் வந்து வந்து உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணுங்க, செக் பண்ணிங்க. உண்மையிலே இது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி செய்தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்கும்போது டிசியெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, சரியா? டிசி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கன்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜ் வந்து கன்ஃபார்மாக வேணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து அக்ரி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லா டிசியும் என்ன பண்ணுவீங்க, அப்படியே வாங்கிடுங்க. இல்லை, நான் ஸ்லைடிங்க்காக நான் வெயிட் பண்ண போகிறேன், ஸ்லைடிங் ப்ராசஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற நினைக்கிற ஆட்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் நமக்கு வந்து ஸ்லைடிங் போட்டோன்னு நமக்கு காலேஜ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த காலேஜ் வந்து நமக்கு பிடிச்ச காலேஜ் வருதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டிசி எல்லாம் வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் அப்ளை பண்ணுற ஆட்கள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு நீங்கள் சிவி போகிறதுக்கு, சர்டிஃபிகேட் ரிவிஷன் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் என்ன பண்ணால் போதும், சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போனால் போதும், சரியா? இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000 பேமெண்ட், சரியா? 20,000 பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனெலாம் பே பண்ண வேணாம், டைரெக்டாகவே நீங்கள் வந்து கேஷ் பேமெண்ட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த மெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும், அது தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் வெயிட் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கினா போதும், 20,000 வேறு எங்கேயும் பே பண்ண வேணாம், நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.